தமிழகத்தில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் ஆன்லைன் முறையில் செமஸ்டர் தேர்வுகள் நடத்தப்படும். பிப்ரவரி 1 முதல் தேர்வுகள் தொடங்கும் என உயர்கல்வித்துறை அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் இன்று 19ஆம் கட்ட தடுப்பூசி முகாம். இன்றைய முகாமில் முன்கள பணியாளர்களுக்கு பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி செலுத்த உள்ளதாக சுகாதாரத்துறை அறிவிப்பு. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக இந்த வார ஞாயிறன்றும் முழு ஊரடங்கு. தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் நடவடிக்கை. பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பான புகாருக்கு காரணமான அலுவலர்கள் மீது நடவடிக்கை. தரமற்ற பொருட்களை வழங்கிய நிறுவனங்களை கருப்பு பட்டியலில் சேர்க்க உத்தரவு. கீழடியில் 8ஆம் கட்ட அகழாய்வு மற்றும் திறந்தவெளி அருங்காட்சியக பணிகள். வருவாய்த்துறை சார்பில் நிலம் அளவீடு வேலைகள் தொடக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு தியாகராஜ சந்நிதியில் 175வது ஆராதனை விழா. பஞ்சரத்ன கீர்த்தனை பாடி அஞ்சலி செலுத்த ஏற்பாடு. ஐந்து நாட்களாக போக்கு காட்டிய சிறுத்தையை பிடித்த வனத்துறை. குடோனுக்குள் பதுங்கியிருந்த சிறுத்தை கூண்டுக்குள் சிக்கியது. பெரியகுளம் பகுதியில் பருத்தி பயிரை தாக்கி வரும் செவட்டை நோய். பயிரை காப்பாற்ற வேளாண் துறை உரிய ஆலோசனை வழங்க விவசாயிகள் வேண்டுகோள். தஞ்சையில் கொரோனா தடுப்பூசி விவரங்களை பதிவு செய்ய டிஜிட்டல் பஸ் அறிமுகம். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள். தமிழகம் புதுவை பகுதிகளிலிருந்து வடகிழக்கு பருவமழை விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.